ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வ்ளாகில் வந்து கார்த்திகை தீபம் வ்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வீடியோ போடல, சாரி. இனிமேல் நான் ரெகுலராக வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாருக்கும் ஹாப்பி கார்த்திகை தீபம். நீங்களும் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மார்னிங் எந்திரிச்ச வெளியே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா தூரல் வந்துக்கிட்டே இருந்தது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கழுவி தள்ளி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எல்லாமே பண்ணியாச்சு. கோலந்தா போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம நல்லா கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மழை வந்து கலைஞ்சிருச்சுன்னா அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக மழை ஆரம்பிச்சதுலேருந்து கோலமே வந்து போடலை. உண்மையாக சொல்லணும்னா சரி இன்றைக்கி கார்த்திகை தீபம் கோலம் போடாமல் நல்லாயிருக்காதுன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கோலம் மட்டும் போட்டிருக்கேங்க. ஏன்னா தூரல் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு ஈவினிங் வேணால் நம்ம பெருசாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சின்னதாக ஒரு கோலம் மட்டும் போட்டு வெளியே வர்க்க எல்லாமே வாஷ் பண்ணுறதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இதுக்குள்ளே நான் ரொம்ப டயர்டாயிட்டதுனால பார்த்தீங்க அப்படின்னா காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் எப்போவுமே குளிச்சு முடிச்சுட்டு தான் வந்து சாமி கும்பிடுறோம் அன்றைக்கி அப்படின்னா குளிச்சு முடிச்சுட்டு தான் எந்த வேலையாக இருந்தாலுமே பார்ப்பேன். ஸோ நான் குளிச்சுட்டு தான் வந்து வீடியோ வந்து வெளியே எல்லாமே கழுவி தள்ளி கோலம் போட்டது எல்லாமே. அதனால தான் ரொம்ப டயர்டாயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ காஃபி குடிச்சு முடிச்சுட்டு நான் வந்து கிருத்திகன்றதுனால நம்ம சாமி கும்பிட்டுட்டு மத்தியானம் தான் சாப்பிட போகிறோம். மார்னிங் நான் சாப்பிட போகிறது கிடையாது. பாப்பாவும் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிருக்கா, என் பையன் மட்டும்தான் கூட இருக்கான் அப்படின்றதுனால அவனுக்கு மட்டும் ஒரு ரெண்டு தோசை ஊற்றி கொடுத்தோன்னா போதும். அவனுக்கு மோஸ்ட்லி அவன் ஒரு தோசை தான் சாப்பிடுவான், எப்பயாச்சும் 1.5 தோசை சாப்பிடுவான். அதனால நடுவில் வேற கேட்டால் என்ன பண்ணுறது, நமக்கு குக்கிங் வேலை நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால அவனுக்கு வந்து 2 நெய் தோசையாக ஊற்றி கொடுத்துரும் அப்படின்னா அவன் பாட்டிக்கு அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான், நம்மளை எந்த தொல்லையும் பண்ண மாட்டான். இந்த சைடில் பாருங்கள், அது குட்டி தோசையாக, அது வந்து அவன் வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கான். நான் இங்கே பெருசாக ஊற்றினா அவன் குட்டியாக ஊற்றி அதுக்கும் நெய்யெல்லாம் ஊற்றிட்டு பண்ணிகிட்ருக்கான். எப்பவுமே சாமி கும்பிடும்போது வந்து நான் ஃபாஸ்டிங் இருப்பேன்னு சொல்ல முடியாது. எனக்காக தோணுச்சு அப்படின்னா நான் வந்து இருப்பேன். ரெகுலராக இருக்கிறதுலாம் எனக்கு கிடையாதுங்க. இன்றைக்கி தோணுச்சு இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால தான். ஸோ நைட் வச்ச கார சட்னி அது. எப்பயுமே நான் மறுநாள் வந்து நம்ம ஃபாஸ்டிங் இருக்கோம் அப்படின்னா முன்னாலே சட்னி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருவேன், மார்னிங் பசங்களுக்கு மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அந்த கொடுத்துட்டு நான் வந்து குக்கிங்கில் பார்த்திங்கன்னா இறங்கிட்டேன். டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. என்னென்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம், ஒரு பொரியல், சாம்பார், வடை, கேசரிங்க. பாயசம் வந்து தீபாவளிக்கு தான் பண்ணோம், அதனால வந்து பாயசம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி பண்ணலான்ட்டு வடைக்கு வந்து பருப்பெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன், ரவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ குக்கிங் வந்து நார்மல் ப்ராசஸ் தாங்க, சாதம் சாம்பார் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால நான் அது எல்லாமே ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்டில் போட்டிருக்கேன். ரொம்ப க்ளீனாகவும் வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக வந்து வீடியோஸ் எடுக்கலை. வடைக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு கேசரி செஞ்சு முடிச்சிடலாம். கேசரி செஞ்சு முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக வடை போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி வந்து செஞ்சிட்ருக்கேங்க. நாங்கள் வந்து ஸ்வீட்ஸ் ரொம்ப சாப்பிட மாட்டோம். தீபாவளிக்கு வாங்கின ஸ்வீட்ஸே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் காலியாச்சு. அதனால தான் கொஞ்சமாக வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். ஒரே டம்ளர் ரவை போட்டு தான் வந்து செய்கிறேன். என்னடா இவ்வளோ உண்டு தான் கேசரி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி போகிறீங்களா, அதுக்காக தான் சொன்னேன். ஸ்வீட்ஸ் எல்லாம் தீபாவளி ஸ்வீட்ஸே ஒரு வழியாக காலியாக இருந்துச்சு, சந்தோஷப்பட்டோம் நாங்கள். பாடா ஒரு வழியாக காலி ஆச்சுன்னு அதனால தாங்க கேசரி கொஞ்சமாக பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் ரவை, ஒரு டம்ளர் சக்கரை, நெய், எண்ணெய், உப்பு, லைட்டாக கொஞ்சம் கலர் பவுடர் வந்து போட்டிருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாளிச்சி ஊற்றுவோம் இல்லைங்களா, முந்திரியும் திராட்சையும், அதுக்காக நான் நெய் எடுத்து வச்சேன். என்னடா திராட்சை நாளே நல்லா இருக்கேன்னு பார்க்காதீங்க, என் பையன் சாப்பிட்டுட்டான். இந்த பக்கம் வச்சுட்டு நான் இந்த பக்கம் கேசரி கட்டிட்டு இருந்த கேப்பில் வந்து ஒரு முந்திரி ஒரு திராட்சையாக எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு ஓடிட்டான். இருந்தது இந்த 6 திராட்சை மட்டும்தாங்க மீந்துச்சு கடைசியில். சரி இருக்கிறதையாவது போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நான் தாளிச்சு இதில் வந்து போட்டுட்டேன். எப்படியும் நம்ம பசங்க சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக தான் முந்திரி திராட்சை எல்லாமே நிறைய போடுறது. அதை போடுறதுக்கு முன்னாடி என் பையன் சாப்பிட்டான், இட்ஸ் ஓகே பரவாயில்ல. அதில் போட்டாலுமே அவன் தான் எடுத்து சாப்பிடுவோம், அதை நாங்கள் சாப்பிட மாட்டோம். கேசரி எதிர்பார்த்த மாதிரியே சூப்பர் டெக்ஸ்சரில் வந்துருச்சுங்க. இதுவே நான் திடீர்னு பண்ண கேசரி பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி ஸ்வீட் இல்லாமல் எப்படி அப்படின்றதுக்காக பண்ணது அவ்வளோதாங்க. இது முடிஞ்ச உடனே வடை வந்து தட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க எல்லாமே முடிச்சு ஒரு பக்கமாக எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டேன் நான் ஏற்கனவே. ஏன்னா நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போதே அப்படியே வாஷ் பண்ணுறதுலாம் தனியாக போட்டுட்டு எடுத்து வைக்க வேண்டியதான், தனியாக எடுத்து வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கிச்சன் கொஞ்சம் பார்க்க வந்து நீட்டாகவும் இருக்கும், நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் கிச்சனில். அதுக்காக தான் அவ்வளோதாங்க வடை ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சாச்சு. அதாச்சும் இப்போ மதியம் சாப்பிட்றதுக்காகவும் இங்கே பக்கத்தில் என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறதுக்காகவும் அந்த அளவுக்கு மட்டும்தான் நான் வந்து வடை போட்டிருக்கேன். ஃபுல்லாக வந்து போடலைங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, சைட் பை சைடாகவே நான் வந்து
பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வடை போட்டது பாயசம் கேசரி பண்ணது எல்லாமே வந்து நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன். கொஞ்சம் வடமாவை வந்து எடுத்து வச்சிருக்கேங்க. நைட் ஹஸ்பண்ட் வந்தாருன்னா அவருக்கு சூடாக போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சாதம் வடித்த கஞ்சி தண்ணி. இது வந்து ஹேர் வாஷ்க்காக எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் ஹேர் வாஷ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கஞ்சி தண்ணியில் தாங்க. இதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் நான் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வ்ளாகில் வந்து போடுறேன். அவ்வளோதாங்க. எடுத்து முடிச்சு எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:00 ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை கும்பிட்றது. நம்ம கார்த்திகை தீபம் வந்து ஈவினிங் கும்பிடுவோம், விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு. இது கிருத்திகைன்றதுனால சாதம் சாம்பார் மேலே கொஞ்சம் பொரியல் சுற்றி வடை கேசரியெல்லாம் வச்சு டெக்கரேட்டிவாக வச்சுருக்கேன். எனக்கு இந்த மாதிரி டெக்கரேட்டிவாக வச்சு சாமி கும்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் சிம்பிளாக இருந்தாலும் அது கொஞ்சம் டெக்கரேஷனாக வைப்போன்னு வச்சு கும்பிடுவேன். அவ்வளோதாங்க. நல்லபடியாக நாங்கள் எல்லாருமே வந்து கிருத்திகை கும்பிட்டு முடிச்சிட்டோம். நானும் என் பையன் மட்டும்தான்றதுனால என் பையன் வந்து லாஸ்ட்டாக அவன் சாமி கும்பிட்டுருந்தான். நான் வந்து அவனை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என் பையன் பாருங்கள் சாமி கும்பிட்டு பிடிச்சோன்னே எடுத்து கொஞ்சம் வாயில் போட்டுக்குவான். எப்போவுமே அவன் அப்படி தான் பண்ணுவான். சரி ஓகே பரவாயில்ல, குழந்தையும் தெய்வமும் ஒன்று தானே, அதனால நாங்களும் எதுவும் சொல்கிறது கிடையாது. அவன் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்ருவான். அவ்வளோதாங்க. சாமி கும்பிட்டு நாங்கள் எல்லோரும் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டே டிவி பார்த்துட்ருக்கோம். நானுமே காலிலேருந்து ஃபாஸ்டிங் அப்படிங்கிறதுனால என்னாலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்லாம் தான் பார்த்தேன். பட் சாமி கும்பிட்டு முடிச்சோடனே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க உங்கள் வீட்டில் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து சாம்பார் வாழைக்காய் பொரியல் வடை கேசரி அவ்வளோதான். நீங்கள் வேறு என்ன இது எக்ஸ்ட்ராவாக பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் மறக்காமல். அவ்வளோதாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சரி வெளியே இதெல்லாம் கோலம் போடலாம் இல்லை ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணலான்ட்டு வந்து பார்த்தேன். தூரல் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு கேமராவில் தெரியுதுங்களா தூரல் வர்றது? படியில் வெளியே வந்து நல்லாவே வந்துட்டுருக்கு. நான் போய் எடுக்கல, மொபைல்லாம் எடுத்துகிட்டுலாம் வெளியே போகிறதில்ல. இங்கே பாருங்கள் தெரியுது இல்லைங்களா? சரி ஓகே தூரல் வருது, இனிமேல் நம்ம வெளியே வந்து போக முடியாது, வீட்டுக்குள்ளேயே நம்ம டெக்கரேட் பண்ணி சாமி கும்பிட்டுலாம் அப்படின்ற பிளானோட தாங்க இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ரொம்ப வந்து விளக்கு வெளியே வந்து ஏற்ற முடியலங்க. காற்று வந்து அந்தளவுக்கு அடிச்சுட்டே இருந்தது. ஸோ காற்றுல விளக்கேற்றி சப்போஸ் அது எரியலை அப்படின்னாலும் நமக்கு கஷ்டமாக போயிடும். ஸோ வீட்டுக்குள்ளவே வச்சு எல்லாமே கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்க ரெண்டு பெரிய குத்து விளக்கு அண்ட் ரெண்டு சின்ன குத்து விளக்கு நடுவில் இருக்க அகல் வந்து நாங்கள் டெக்கரேட் பண்ணதுங்க. இது எல்லாமே நேற்று தான் அகல் வாங்கிட்டு வந்து, ஐ மீன் கார்த்திகை தீபத்துக்கு முன்னால் அகல் வாங்கிட்டு வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ணது. அந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். வருஷம் வருஷம் எப்போயுமே ரெண்டு அகல் வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ணுவோங்க. பாப்பா பிறந்ததுலேருந்தே வந்து பாப்பா ஸ்கூலில் வந்து சொல்லியிருக்காங்க. அவள் எல்கேஜிலேருந்தே வந்து அகல் பெயிண்டிங் வந்து ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க. அதையே நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். சரி இந்த வாட்டி பாப்பா இல்லைனாலும் நம்ம வந்து சோனுக்கு சொல்லி கொடுக்கலாம் என் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகல் விளக்கில் நான் பெயிண்டிங் பண்ணுவேன். என்னை பார்த்து அவனும் வந்து அதே மாதிரி பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இது வந்து பெயிண்டிங் பாக்ஸ் வந்து என்னோடய பாப்பா, அது அவள் இருந்தானா கண்டிப்பாக அதை எடுக்கவே விட்டுருக்க மாட்டேன். என் பையனை அவள் ஊருக்கு போயிருக்கான்றதுனால நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் எனக்கு பிடிச்ச கலரை நானும் அவனுக்கு பிடிச்ச கலரை அவனும் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம். நான் வந்து பேஸ் வந்து ஆரஞ்சு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரஞ்சு வந்து நான் பெயிண்ட் பண்ணேன். அவனுக்குமே நான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு நான் சொல்லி கொடுக்குறது. லாஸ்ட் இயர் சொல்லி கொடுத்தா அவன் உட்காரவே இல்லை பெயிண்டிங்கில், வேண்டான்ட்டு ஓடிட்டான். இந்த வருஷம் வந்து பரவாயில்லைங்க, அவனே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாகவே பெயிண்ட் பண்ணான். அவன் இந்த கலர் தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னான். இந்த கலர் பேர் என்னன்னு கூட எனக்கு கரெக்டாக சொல்ல வரல. அவனுக்கு பிடிச்ச கலர் வந்து இதுதான்னு சொல்லிட்டு அவனே பெயிண்ட் பண்ணான். இது டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு அவன் பெயிண்ட் பண்ணதுக்கும் நானுக்கும்? அப்புறம் நான் வந்து பட்ஸ் எடுத்து இது மேலே வந்து இந்த மாதிரி டாட் டாட்டாக வைக்கணும் அப்படின்னு அவனுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். என்னோட அகல் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் அவனுக்கு வந்து இதே மாதிரி வைக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். பாருங்கள் அவன் வந்து எப்படி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனோட ஏஜுக்கு அவனுக்கு சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அவன் இதை வச்சதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அவனோட அகலுமே வந்து அழகாக இருந்தது. அவனையும் நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஒரு சாக்லேட் வந்து கொடுத்தேன். சூப்பராக இருக்குது சொன்னோம் அப்படின்னு சொல்லி கிளாப்லாம் பண்ணேன். குழந்தைங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்து என்கரேஜ் பண்ணுங்கள். அது அழகாக வரணும் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து நோட் பண்ணுங்கள் போதும். அவுட்புட் நல்லா வரலன்னு சொல்லிட்டு குழந்தைங்கள நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் பக்கத்து வீட்டாண்டியும் சேர்ந்து பண்ண பெயிண்டிங்ஸ் தான். சரி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நானும் சோனுவும் வந்து இதை பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டி வந்து அவங்க அது மேலே உட்காந்துட்டு அவங்க அந்த பெயிண்டிங்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னால் ரெண்டுத்தையும் ஒரே டைமில் வீடியோ வந்து கவர் பண்ண முடியல. ஆக்சுவலி பேஸ் வந்து அந்த அகல் வந்து இப்படி தாங்க இருந்துச்சு. டெரக்கோட்டா மிக்சிங்கில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார் அங்கிள், வந்து டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்திருந்தார். ஒரு விளக்கு வந்து 5 ரூபா கணக்கில், 10 விளக்கு 50 ரூபான்னு பேக்கிங்காகவே விற்கிறாங்க டிமார்ட்டில். அதுலேருந்து வாங்கிட்டு வந்தது நாங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க. ஒரு வழியாக
இது அகல் விளக்கு டெக்கரேஷன் முன்னாள் பண்ணது, நான் உங்களுக்கு இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். இன்னைக்கு கார்த்திகை தீபம் அன்னைக்கு இந்த மாதிரி டெக்கரேட்டிவாக நான் வந்து வச்சு சாமி கும்பிட்ருக்கேன். சப்போஜ் ரூம் வந்து மேலே தான் இருக்குது, பட் இருந்தாலும் கீழே சாமி எதுவுமே இல்லாமல் எனக்கு இருக்க பிடிக்கல, அதனால குபேரரை வந்து நான் கீழே எடுத்து வச்சு அவருக்கு பூ வச்சு சாமி கும்பிட்டு விளக்கேற்றிருக்கேங்க. பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே வந்து முடிஞ்சிடுச்சு, ஆல்மோஸ்ட் 6 மணி ஆச்சு. அப்படின்னா விளக்கேற்ற வேண்டியது தான் பாக்கி, நம்ம லைவ் பார்த்துட்டே இருப்போம். அப்போ ஏற்றினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஏற்போம். ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து ரெடி ஆகிட்டு வரப்போம், நாங்கள் போய் ரெடி ஆகிட்டு வரோம். நானும் என் பையனும் ரெடி ஆயிட்டோம். இப்ப நம்ம கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேத்த போறோம், சாமி கும்பிட போறோம். சொல்லுங்க சாமி கும்பிட போறோம். ஹாப்பி கார்த்திகை தீபம். ஹாப்பி கார்த்திகை தீபம். அக்கா எங்க சொல்லு? பாப்பா இல்ல, பாப்பா ஊருக்கு போயிட்டா, நாங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் இருக்கோம். இன்னும் என் ஹஸ்பண்டும் அழகான 8 மணிக்கு ஆயிடும் நினைக்கிறேன் வரதுக்கு. சோ நம்ம மட்டும் தான் செலிப்ரேட் பண்ண போறோம், கூட நீங்களும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்க, வாங்க போலாம். எப்பவுமே நாங்கள் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே அம்மா வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. டிவியில் லைவ் போட்டுட்டு அங்கே விளக்கேற்றினதுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து வீட்டில் விளக்கேற்றுவோம். இதை தான் நானும் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். டிவி பார்த்துட்டே இருந்தவங்க எப்போ விளக்கேற்றுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். தீபம் வந்து திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றின உடனே வீட்டில் நாங்களும் வந்து ஏற்றிட்டோம். அப்புறம் மேபி யாருனா பார்க்கறவங்க இருந்தீங்கன்னா அதில் பார்க்கலாம் இல்லைங்களா, மேபி அதனால தான் ஆட் பண்ணியிருக்கேன். நாங்களுமே வீட்டில் ஒரு விளக்காக ஏற்றி விட்டுட்டு இருந்தேன். என் பையன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான் விளக்கேற்றுறது. ஃபுல்லாக எடுறா அப்படின்னு சொன்னால் அவன் என்னோடய மூஞ்சி தெரியாமல் எடுத்துட்டான். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அவ்வளோதாங்க, விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த விளக்கோட அழகை பார்த்து நானும் என் பையனும் வந்து ரசிச்சுட்டு இருந்தோம். அந்த பெயிண்டிங் பண்ணி அதில் நம்ம விளக்கேற்றது வந்து ஏதோ நம்மளே வந்து அகலில் தயாரித்து எண்ணெயும் தயாரித்து எல்லாமே நம்மளே தயார் பண்ணி ஏற்றின மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எங்களுக்கு கிடச்சிது. ஏன்னா சின்ன ஒர்க் நம்ம அதில் ஆட் பண்ணியிருந்தாலுமே அதனோட எஃபர்ட் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன டெக்கரேஷனாக இருந்தாலுமே அது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்காக தான் ஏன்னா நான் ஃபீல் பண்ணதும் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுதான் வீட்டுக்கு வெளியே வந்து காற்று கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சரி ஓகே, வீட்டுக்கு வெளியவும் ஒரு 2 விளக்கு ஏற்றி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன குத்து விளக்கு வந்து ஏற்றி வச்சுருந்தேங்க. இவ்வளோ தாங்க எங்கள் வீட்டோடய வியூ. பூஜை ரூமுக்கு நேராக சாமியெல்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ஒரு 7 மணி போல் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். பக்கத்தில் தான் இருக்குது எங்கள் முருகரும் விநாயகரும் இருக்கிற கோவில் வந்து. சரின்னு கோவிலில் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோவிலையும் வந்து விளக்கு போடணும் இல்லைங்களா. ஆக்சுவலி நிறைய கோயிலுக்கு போகணும். நாங்கள் வில்லேஜ்லலாம் இருந்தோன்னா வில்லேஜில் இருக்கிற எல்லா கோயிலுக்குமே போய் விளக்கு போட்டு வருவோம். இங்கே சென்னையில் அந்த மாதிரி எல்லா கோயிலுக்கும் போக முடியுமான்னு தெரியல. எங்கள் வீட்டை சுற்றியே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கோவில் இருக்குது, போனோன்னா போயிருக்கலாம். பட் மழை வந்துட்டு இருந்தது, என் பையன் வர நிற்க மாட்டான், அதனால நான் போகல. பக்கத்து வீட்டில் பக்கத்தில் இருந்த கோவிலுக்கு மட்டும் நான் போயிட்டு வந்தேன். அவ்வளோதாங்க, போயிட்டு வந்துட்டு விளக்கெல்லாம் வந்து அமுத்தி விட்டுட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா பட்டாசு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தீபாவளி அன்னைக்கே நாங்கள் பிளான் பண்ணி பட்டாசு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம், கார்த்திகை தீபம் அன்னைக்கும் கொஞ்சம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட் வந்ததே பார்த்தீங்கன்னா 8:30 போல் ஆயிடுச்சு அவர் வரத்துக்கு. வந்த உடனே ஓகே வாங்க எல்லோரும் பட்டாசு வைக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. இது வந்து 1000 வாலா, இது வந்து நியூ இயர் அன்னைக்கு தான் வைக்கணும், 12 மணிக்குன்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் அதை வந்து வீட்லேயே வச்சுட்டு போயிட்டுறாங்க, எடுத்துக்கிட்டே போகலை. பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு போயிட்டு நாங்கள் வச்சுட்டு இருந்தோம். பாருங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களோட வீட்டோட லைட் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே தெரியுதுன்னா லைட்டாக. அப்புறம் என் பையனும் அவரும் வந்து பட்டாசு வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அவ்வளோவா பட்டாசு வைக்கிறதுல இப்போலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, ஏன்னு சொல்லிட்டு தெரியல. சின்ன வயசுலலாம் ரொம்ப ஆசையாக இருக்கும், இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிடுச்சு. ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், என் பையனுக்கு வந்து சுறுசுறாக இதெல்லாம் பற்ற வச்சு நான் கொடுத்துட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டும் பையனும் தான் வந்து இன்ட்ரெஸ்டாக எல்லாமே வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நியூ மாடல் ஆஃப் கிராக்கர்ஸ்லாம் வந்து வந்திருக்குங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நிறைய பார்க்குறதுக்கு. இதோ ஒன்று இருக்குது பாருங்கள், இது வந்து பேய் மாதிரி சவுண்டு கொடுத்துருந்ததுங்க, கொயின்னு சொல்லிட்டு. அது கேட்கவே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்தது, ஆனால் பார்க்குறதுக்கு காமெடியாக இருந்தது. அப்புறம் நானும் என் பையனும் மட்டும் சுறுசுறா வச்சுமோ, ஒரு 4-5 சுறுசுறா வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். அவ்வளோதாங்க, மீதியை வந்து நியூ இயருக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு. இதுலேயே நியூ இயருக்கு வேறு கொஞ்சம் இருந்ததே ஒரு 5 டப்பா தான், அதுலேயே 2 எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் தோசை சுட்டுட்டு இருந்தேன், என் பையன் தோசைன்னு கத்திட்டே இருந்தான். கோவத்தில் என்ன பண்ணேன், சட்டியோடு தூக்கிட்டு வந்து வச்சுட்டு இருந்தாடா சாப்பிட்டுக்கிட்டா சூடா அப்படின்னு சொல்லிட்டு.
அவனும் வந்து சட்டியோடவே சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டுருக்கான். அவ்வளோதாங்க, இந்த விலாக் வந்து இப்படி தான் முடியுது. இந்த டேவும் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ரொம்ப சந்தோஷமாக கார்த்திக் தீபம் செலிப்ரேட் பண்ணோம். அடுத்த வருஷம் இதை விட இன்னும் நல்லா டெக்கரேட் பண்ணணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்சால் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு வந்து அனுப்பிச்சி விடுங்க, நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பை, டேக் கேர்.